கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள் துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம் கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார் பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள் சமுத்திரம் அவருடையது அவரே அதை உண்டாக்கினார் உடைய கரம் உருவாக்கிற்று நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம் வாருங்கள் ஜபம் செய்வோம் விடுதலையின் நாயகராக இருந்து நாள்தோறும் எங்களை விடுவித்து காத்து வழிநடத்துகிற அன்பு நிறைந்த நல்லாண்டே பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து உம்மை தொழுது கொள்வதற்கு நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வாய்ப்பிற்காக நன்றியோடு நன்றியோடு மைஸ்தோத்திருக்கின்றோம் கடந்த காலங்களை எண்ணி பார்க்கிற போது ஆண்டவர் ஆச்சரியமாய் வழி நடத்தியிருக்கிறீர் சுவாமி எங்களுக்கு ஜீவன் சுகம்பலன் இவைகளை தந்து எங்களை நீர் ஆளுகை செய்திருக்கின்றீர் ஆண்டவரே உமக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் பல்வேறுபட்ட அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் எங்களை விடுவித்து உம்முடைய பிள்ளைகளாக தூக்கி உயர்ந்த கண்மலையின் மீது நிறுத்தி இருக்கிறீர் நன்றி சொல்லுகின்றோம் நாங்கள் பெற்றுக்கொண்ட விடுதலையின் வாழ்வை உமக்கு பிரியமாக பேணி காத்து ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு நீர் வழிகாட்ட வேண்டும் என்று ஜபிக்கின்றோம் இந்த பரிசுத்த தொழுகையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் உம்மை நாங்கள் பாடுவதும் உம்மை துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் உம்மை மகிமைப்படுத்துவதும் எத்தனை மகிழ்ச்சியான அனுபவம் என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த தொழுகைகளை நாங்கள் பங்கேற்க கர்த்தர் ரூபே வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றோம் ஆண்டவரே எங்கள் வாழ்வை அறிந்திருக்கின்றீர் வாழ்க்கையின் அனைத்து காரியங்களையும் ஆண்டவர் பொருட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஜபிக்கின்றாம் இந்த தொழுகையின் மூலமாக வரக்கூடிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்து எங்கள் வாழ்வை வலுப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் ஜபம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் பரிசுத்த ஓய்வு நாளின் காலை தொழுகையிலே பங்கேற்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத நல்ல நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றோம் வரவேற்று கொள்கின்றோம் இன்று நமக்கு ஒரு விசேஷித்த நாள் நாம் பெற்றிருக்கின்ற விடுதலையை நினைவுகூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற நாள் ஆண்டவரை நன்றியோடு ஆராதித்து மகிழ்ந்து களை கூறுவோம் இறை நாம மகிமைக்காக நாம் யாவரும் எழுந்து நானூற்று அறுபத்து மூன்றாவது ஞான பாடலை பாடுவோம் ஞான பாடல் நானூற்று அறுபத்து மூன்று வீர தீரமாய் நேரும் சீருமாய் நின்று ஏகமாய் போர் செய்வோம் என்ற பாடல் வசனம் முதல் பதினான்காவது வசன வரையிலும் முறை முறையாக வாசிப்போம் சங்கீதம் அறுபத்து ஆறு ஒன்று முதல் பதினான்கு வசனங்கள் பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள் அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள் தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறீர் உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள் அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள் தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் மனு புத்தரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர் கடலை உலர்ந்த திரையாக மாற்றினார் ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள் அங்கே அவர்கள் களி கொண்டோம் அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாழ்கிறார் அவருடைய கண்கள் ஜாதிகளின் மேல் நோக்கமாய் இருக்கிறது துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக ஜனங்களே நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள் அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறார் தேவனே எங்களை சோதித்தீர் வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமேட்டீர் எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் சர்வாங்க தகன பள்ளிகளோடே உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன் என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொறுத்தலைகளை சென்று செலுத்துவேன் செய்வோம் பிரியமானவர்களே ஆண்ட சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நாம் இறைவனுடைய பிரசன்னத்தை உணரும்படியாய் ஒரு நிமிடம் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து தவறுதல்களுக்காக வருந்தி ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்வோம் ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லேன் ஆயக்காரன் ஆண்டவடத்தில் மன்றாடினது போல நம்மை தாழ்த்தி அவருடைய திருக்கரங்களிலே அர்ப்பணித்து ஜபிப்போம் உலக வாழ்க்கையிலே எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் நமக்குச் செய்தும் அவரை விட்டு தூரமாய் போன சூழ்நிலைகளை எண்ணி பார்த்து ஆண்டவடத்தில் ஜபிப்போம் ஒரு இளைய மகன் தந்தையை விட்டு தூரம் போனான் இந்த உலகம் மேலானது என்று சொல்லக்கூடிய உணர்வோடு பாவத்துக்கு அடிமைப்பட்டு வழிவிலகிப் போன அந்த இளைய குமாரன் வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்த போது தன்னை உணர்ந்து திரும்பி தகப்பண்டத்தில் வந்த தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன் இனிமேல் முடிய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல உம்முடைய காரில் ஒருவனாக என்னை கொள்ளும் என்று சொல்லி மன்றாடி நின்றது போல நம்முடைய பரம தகப்பனிடத்தில் நாம் செய்த தவறுதல்களுக்காக மன்றாடுகிற போது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் மகன் மகளே பாவத்தில் வாழ்ந்தது போதும் என்று சொல்லே நம்மை அழைக்கிற ஆண்டவுடைய கரங்கள் இல்லை நம்மை அர்ப்பணித்து ஜபிப்போம் மேலான ஆண்டவர் நாம் தூரமாய் போனாலும் அவர் நம் பக்கமாய் சாய்ந்து நமக்கு செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம் அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோம் அடிமைத்தன வாழ்க்கையிலே உழந்து கொண்டிருந்த நம்மை விடுதலையாக்கி வளமான வாழ்க்கையை தந்து ஆசீர்வதித்திருக்கிறாரே இன்று நம்முடைய நாடு சுதந்திரத்தை பெற்ற அந்த நாளை நினைவு கூறுகிற போது முந்தைய வாழ்க்கையை எண்ணி பார்த்து ஆண்டவர் தந்த விடுதலைகளுக்காக நன்றி சொல்லுவோம் நாம் சுதந்திரமாக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது அந்நிய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்று நாமே நமக்கு காரியங்களை செய்யக்கூடிய எல்லா அனுகூலங்களையும் ஆண்டவர் தந்திருக்கிறார் ஒருவேளை பெற்ற சுதந்திரத்தை நாம் காத்து மீண்டும் அடிமைத்தனத்திற்கு உட்படாதபடி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு தந்தும் நாம் பின்னோக்கி சென்றிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த நிலையிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார் அன்றாட வாழ்வுக்குரிய நன்மைகளை தந்திருக்கிறார் கடந்த காலமெல்லாம் ஆண்டவர் நம்மை நடத்தின விதங்களுக்காக நன்றி சொல்லி ஜபிப்போம் சர்வ வல்லமையும் மிகுந்த கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோகத் தந்தையே உம்முடைய மேலான பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்கிற அன்பிற்காய் நன்றி சொல்லுகின்றோம் எங்கள் தேவைகளை அறிந்து ஒவ்வொரு நாளும் எங்களை போஷிக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றான் இந்த நேரத்திலும் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற தொழுகை தொழுகையின் ஊடாக ஆண்டவர் தந்து வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி எங்கள் தேவைகளை கர்த்தர் திறந்து சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் நீ கீழாகாமல் மேலாவாய் என்ற ஆண்டவுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற ஆண்டவர் எங்களிலே கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் சரித சுகபலன்களை தருவீரார் பலவீனமாயிருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் பலம் தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் நொந்து போன நிலையில வேதனையோடும் கண்ணீரோடும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் தாமே உதவி செய்வீராக குடும்ப வாழ்க்கையை நடத்துகிறவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஜபிக்கின்றோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவருடைய நீங்காத பிரசன்னம் நிறைவாக இருக்க வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றோம் பணி செய்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம் சொந்த தொழிலை செய்கிற மக்களுக்காக வேண்டுதல் செய்கின்றோம் நல்ல வருமானங்களை பெற்று ஆண்டவருக்குள்ளே கழிவுறத்தக்கதாக கீர்வைத்தார் பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு நெருக்கடிகளை மாற்றி விடுதலையை தந்தருள வேண்டும் என்று ஜபிக்கின்றோம் ஆண்டவரே வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கு நீர் விடுதலையை தருவீராக இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே வாழ்வுக்காக ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்கிற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் வாய்க்க செய்ய வேண்டும் என்று ஜபிக்கின்றோம் வயோதிப பெற்றோர் குடும்ப வாழ்க்கை நடத்துகிறவர்கள் வாலிபர்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடி நிற்கிறோம் எந்த விதத்திலும் வழி விலகி போகாதபடி ஆண்டவர் மீது விசுவாசம் உள்ளவர்களாக நாளுக்கு நாள் ஆன்மீக வாழ்க்கையிலே முன்னேறிச் செல்வதற்கு ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆலோசனைகளை தந்து ஆண்டவர் வழி நடத்துவீராக அன்பின் ஆண்டவரே வாழ்விலே விசுவாச வாழ்க்கையிலே ஒரு யோசுவாவை போல நானும் என் வீட்டார்வென்றால் கர்த்தரையை செவிப்போம் என்று சொல்லக்கூடிய இந்த உறுதிப்பாட்டை தருவீராக படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் குறிப்பாக இந்த நாட்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளின் காரணமாக ஆண்டவரே கல்விக் கூடங்களுக்கு செல்ல இயலாவிட்டாலும் ஆண்டவர் இயல்பு நிலையை எங்களுக்கு தந்து திறந்த நாட்களிலே அருமையான பிள்ளைகள் கல்வி கூடங்களுக்கு சென்று கல்வியை கற்கக்கூடிய வாய்ப்புகளை ஆண்டவர் உருவாக்கி தர வேண்டும் என்று ஜபிக்கின்றோம் கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக விசேஷமாக நாங்கள் ஜபிக்கிறோம் கத்தாவை ஆண்டவர் உடைய பிள்ளைகளை விடுவிப்பார் தொடர்ந்து இந்த தொற்று பரவாதபடி ஆண்டவர் காத்து கொள்ள வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றோம் அகில உலக மக்களும் ஆண்டவரை அச்சத்துக்குள்ளாக காணப்படுகிற போது கத்ததாமே துறந்த நாட்கள் சமாதானத்தின் நாட்களாக அமைய அனைவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று மன்றாடி நிற்கிறோம் தேவையில் இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம் தேவைகளை கத்தர் சந்திக்க மன்றாடி நிற்கின்றோம் அநாதைகள் திக்கற்றவர்கள் விடுதலைக்காய் காத்திருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புத நாயகராக இருந்து ஆண்டவர் செயலாற்ற மன்றாடி நிற்கின்றோம் திருச்சபைக்காக ஜபிக்கிறோம் சுவாமி திருச்சபையை ஆசீர்வதிப்பீராக திருப்பணிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே திருச்சபையின் வளர்ச்சி பணிகளுக்காக ஜபிக்கின்றோம் ஆண்டவர் இந்த பணிகளை சிறப்பாக முடிக்கக்கூடிய அனுபவங்களை தொடர்ந்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தாவை அனைத்து விசுவாச குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பீராக அருட்பணிகளை செய்கிற மக்கள் அருட்பணிகளுக்காக உதவியாக இருக்கிற மக்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உம்முடைய பாதைகளை வழிநடத்த வேண்டும் என்று ஜபிக்கின்றோம் மலைகளிலும் காடுகளிலும் ஏறி இறங்கி ஆண்டவருடைய துருப்பணிகளை செய்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றோம் எங்கள் பேராயத்தை ஆசீர்வதிப்பீற எங்கள் தேசத்தை கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கின்றோம் இரக்கமுள்ள அன்பின் ஆண்டவரே ஆங்காங்கே பல நிலைகளிலே இதோ பல்வேறுபட்ட தீமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம் கர்த்தர் விடுதலையை தருவீராக தீமை செய்து வாழ்கிற மக்கள் திருந்தி வாழ்வதற்கு கர்த்தர் வழிகாட்ட வேண்டும் என்று மன்றாடி நிற்கிறோம் சுவாமி அகில உலக சமாதானத்திற்காக நாங்கள் ஜபிக்கின்றோம் அகில உலக திருச்சபைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடி நிற்கிறோம் ஆண்டவருடைய நாமம் மட்டும் மகிமைப்படக்கூடிய விதங்களிலே ஆண்டவருடைய நாமும் மகிமைப்பட தொடர்ந்து திரு திருப்பணிகள் நடைபெற ஆண்டவர் துணை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம் சுவாமி அன்பின் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இயற்கையின் அனுகூலங்களுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் நல்ல காலநிலையை திறந்து கர்த்த தருவீராக அதன் மூலமாக நல்ல பலனை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாய் துணை செய்வீராக இந்த தொழுகையை திறந்து கர்த்தர் ஆசீர்வதி ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டுடைய நீங்காத பிரசன்னம் நிறைவாக இருக்கட்டும் உம் திருநாமம் மட்டும் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவருக்கு ஜித்தமானால் வரக்கூடிய நாட்களிலே ஆலயத்திலே ஆண்டவரை ஆராதித்து மகிழக்கூடிய வாய்ப்புகளை நீர் உருவாக்கி தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் அப்படி திருக்கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஏற்றுக்கொள்ளும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக இறைமகன் இயேசுவின் வழியாக ஜபிக்கிறோம் ஜபம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அல்ல பிதாவே ஆமேன் பரமண்டலங்கிற்கு எங்கள் பிதாவே இப்படி நாமும் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கரண்களும் மன்னியும் எங்களை சோதனை பிரவேசிக்கப் பண்ணாமல் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என் உடைகளே ஆமே இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக படிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி மத்தியு எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் வசனங்கள் முப்பத்து எட்டு முதல் நாற்பத்து எட்டு முடிய மத்தியு ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் முப்பத்து எட்டு முதல் நாற்பத்து எட்டு முடிய கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு ரெண்டு மைல் போ உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகங்கோணாதேன் உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜோம் பண்ணுங்கள் இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண இருக்கிறது போல நீங்களும் பூரண இருக்க கடவீர்கள் என்பதே படிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி படித்து முடிந்தாயிற்று கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக நாம் அனைவரும் இணைந்து ஜப பாடலை பாடுவோம் நல்லவராக வல்லவராக இருந்து எங்களை அற்புதமான பாதையிலே வழிநடத்துகிறவரேன் தம்மையே எங்களுக்காக தந்து எங்களை மீட்டெடுத்து முழு விடுதலையின் வாழ்வை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்வதற்கு நீர் எங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறேன் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ்ந்து ஆண்டவர் எங்களிலே வைத்திருக்கிற விருப்பத்தை நிறைவேற்றி உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணித்திடுவதற்கான கிருபைகளை தார் ஆண்டுபுரை இந்த தொழுகையிலே நாங்கள் கற்றுக்கொள்கின்றேன் உம்முடைய சத்தியங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்தார் தாரும் மறைத்துமை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவேன் ஆமேன் ஆண்டவரின் திருப்பெயருக்கே மாற்றுமை உண்டாவதாக இந்த மகிழ்ச்சியான விசேஷித்த நாளிலும் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவரை தொழுது கொள்ளுவதற்கு இந்த நல்ல தருணத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் ஆண்டவரை தோத்துரைகிறேன் உங்கள் எல்லாரையும் இந்த நாளில் இந்த தொழுகையிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் வரவேற்று கொள்ளுகின்றேன் கடவுளுடைய ஆசீர்வாதமும் ஆண்டவருடைய கிருபையும் நம்மளின் நிறைவாய் தங்கியிருப்பதாக நம்முடைய நாடு இந்திய திருநாடு இந்த நாளில் சுதந்திர தினத்தை சிறப்பாக ஆசிரித்து கொண்டிருக்கிறது பரிசுத்த நாளாக நமக்கு கிடைத்த அந்த நாளிலும் விடுதலையின் வாழ்வை பெற்றிருக்கின்ற நாம் விடுதலையை ஆண்டவருக்குள்ளாக காத்து நம்மை அர்ப்பணித்திடுகின்ற சிந்தனையோடு அமர்ந்து தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஆயத்தப்படுவோம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நாம் சிந்தனைக்காக ஞானஸ்நானமும் விடுதலையின் வாழ்வும் என்று சொல்லுகின்ற தலையங்கத்தை மனதிலே கொள்ளுவோமாக கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் எழுபத்தி நான்காவது சுதந்திரத்தினம் இந்திய திருநாட்டிலே இந்த நாளில் ஆசிரிக்கப்படுகிறது இந்திய திருநாடு சுதந்திரம் பற்றி எழுபத்தி நான்கு ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது எழுபத்தி ஐந்தாவது ஆண்டுக்குள்ளாக நாம் கடந்து சொல்லுகின்றோம் இந்திய மக்கள் அனைவருமே மகிழ்ச்சியோடு இந்த நாளை ஆசிரித்து கொண்டிருப்பது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்விலும் ஒரு மகிழ்ச்சியை தருகிறது இந்த மகிழ்ச்சிக்கு இந்த விடுதலைக்கு காரணமான மக்கள் ஆயிரம் ஆயிரம் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்து இந்த விடுதலையை நமக்கு பெற்று தந்திருக்கின்றார்கள் உரிமை வாழ்வு மட்டுமல்ல சுதந்திர இந்தியாவிலே நாம் பெற்றிருக்கின்ற நன்மைகள் வளர்ச்சிகள் ஏராளம் ஏராளம் என்று சொல்லலாம் சுதந்திர இந்தியாவினுடைய முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திய மக்களுடைய உணவு தேவைக்காக கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் ஆளுகையை தொடங்கினார் ஆனால் இன்றைக்கோ நாம் நம்முடைய நாட்டை பார்க்கின்ற போது என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் நாம் கையே ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று சொல்லுகின்ற அளவுக்கு வளம் கொளிக்கிறது எல்லா நிகழ்ச்சி எல்லா நிலைகளிலும் வளர்ச்சியும் பெருகியிருக்கிறது என்று நாம் சொல்லலாம் ஆனாலும் இன்று நம்மிடத்திலே ஒரு அச்சம் இல்லாமல் இல்லை நாம் போராடி பெற்றுக்கொண்ட இந்த விடுதலையின் வாழ்க்கை நம்மளே நிலைத்து நிற்குமா அல்லவென்றால் இன்னும் ஏதோ ஒரு நிலையிலே நாம் அடிமைத்தனத்திற்கு உள்ளாகி விடுவோமா மீண்டும் அடிமைத்தனம் ஏதோ நிலையிலே தலை தூக்குகிறதா என்று சொல்லுகின்ற எண்ணமும் அச்சமும் இன்று நம்மிடத்திலே இல்லாமல் இல்லை நாட்டினுடைய சட்டங்களும் அரசனுடைய செயல்பாடுகளும் மக்களை பாதிக்கின்ற வகையிலே இருக்கின்ற போது இந்த அச்சம் என்று நம்மிடத்திலே அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது உலகிலே நாம் பார்க்கின்ற போது வல் வறுமையில் வாடுகின்ற அதிகமான மக்கள் உலக அனைத்திலும் இருக்கின்றார்கள் ஆனால் இந்திய திருநாட்டிலே அதிகமாக வறுமையில் வாடுகின்ற மக்கள் ஏராளம் ஏராளம் அதே நேரத்திலே உலக பணக்காரர்களுடைய வரிசையிலே அதிகமான பணக்காரர்கள் இருப்பதும் இந்திய திருநாட்டிலே என்பதை நாம் நினைக்கின்ற போது இந்த உலக சமூக நீதி எல்லா மக்களுக்கும் முழுமையாக சமத்துவமாக கிடைக்கவில்லை என்பதை கூட நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது விடுதலை வாழ்வு என்பது லெகுவாக நம்முடைய வாழ்விலே கிடைக்கப்பெறுகிற ஒன்று அல்ல அது தியாகத்தின் விளைவால் பெற்றுக்கொள்கிறது அதில் இழப்புகள் ஏராளம் மரணங்கள் ஏராளம் தியாகம் ரத்தம் சிந்துதல் போராட்டம் அர்ப்பணிப்பு என்று சொல்லி அநேக மக்களுடைய வாழ்வின் தியாகத்தினாலே விடுதலை கிடைக்கப்பெற்றது ஆனால் அந்த நம்பிக்கையின் மூலமாக பெற்றுக்கொண்ட விடுதலையின் வாழ்க்கையிலே நாம் அவைகளை தொடர்ந்து பாதுகாத்து முழு விடுதலையோடு வாழ்வது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றதான அவருடைய திட்டம் என்று சொல்லி நாம் உணர வேண்டும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலே நாம் மீட்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர் தம்மை இந்த உலகுக்காக கொடுத்து சிலுவையில் ரத்தம் சிந்தி பாடுகளை தனக்காக அவர் தன்னகத்தே ஏற்றுக்கொண்டு இந்த உலக மக்களுக்காக பாடுகளை அவர் தன்னகத்தே ஏற்றுக்கொண்டு இரத்தம் சிந்தி மறித்து சிலுவையின் இரத்தத்தின் மூலமாக அவர் நமக்கு மீட்பை பெற்றுத்தந்திருக்கின்றார் அந்த விடுதலையின் வாழ்க்கையை நமக்கு மட்டுமல்ல இந்த உலகினைத்துக்கும் அவர் ஈவாக கிருபையாக ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அவர்கள் வாழ்ந்த காலங்கள் அவர்கள் வாழ்ந்த சூழல்கள் மிக மிக கொடுமையானது என்று வரலாறு சொல்லுகின்றது சரியாக ஆடை உடுத்துவதற்கு முழுமையாய் ஆடை உடுத்துவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை பல்வேறு விதமான வரிகள் விதிக்கப்பட்டு நசுக்கப்பட்டார்கள் வரியின் கொடுமை அதிகமாக இருந்தது மீசைக்கு வரி உடல் பாகங்களுக்கு வரி என்று சொல்லி வறுமையின் வரியின் கொடுமையினாலே மக்கள் அதிகமாக வேதனை சந்தித்து வாழ்ந்து வந்தார்கள் இன்ன இந்நிலையில் இருந்த நம்முடைய மக்களுக்கு நம்முடைய முன்னோர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியதான நற்செய்தி கிடைத்தபோது போது மிஷினரிகளின் மூலமாக அந்த நற்செய்தி கிடைத்தபோது விடுதலையின் சுவாச காற்றை அவர்கள் நுகர்ந்தார்கள் ஒருவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஆண்டிலே இந்திய நாடு சுதந்திரமடைந்து அந்த விடுதலையை நாம் பெற்றிருக்கலாம் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாவது ஆண்டிலே ரிங்கல் தோபை ஐயர் நம்முடைய பகுதியில் வந்து ஆண்டவருடைய நற்செய்தியை சொன்னதன் மூலமாக அதனை தொடர்ந்து வந்த ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாவது ஆண்டிலே வந்த மீட்டையருடைய தியாகம் நிறைந்த அவருடைய பணிகளின் மூலமாக அதனை தொடர்ந்து வந்த நூற்றுக்கணக்கான மிஷினரிகளுடைய தியாகம் நிறைந்த பணிகளின் மூலமாக நற்செய்தியை நம்முடைய முன்னோர்களுக்கு சொன்னதன் வழியாக நாம் முழு விடுதலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி மூலமாக பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தின் மக்களாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கான கிருவைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறுதி கட்டளையாக தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகின்ற போது நீங்கள் உலகெங்கும் சென்று நற்செய்தியை மக்களுக்கு பிரசியுங்கள் உள்ளவனாகி நானம் பெற்றவன் மீட்கப்படுவான் டிசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்லுகின்ற இங்கே சத்தியத்தை நம்புகின்ற மக்கள் விடுதலை பெற்றுக்கொள்வார்கள் என்பதை இயேசுநாதர் சொல்லுகின்றார் அந்த கட்டளையை ஏற்று எங்கும் சுற்றித் அப்போஸ்தலர்கள் ஆண்டவருடைய செய்தியை சொன்னது நிமித்தமாய் இந்த உலகினைத்திலும் கிறிஸ்துநாதர் சிலுவையிலிருந்து வெளிப்படுத்தி அந்த விடுதலையின் வாழ்க்கையை அநேக மக்கள் சுதந்திரித்து அந்த நன்மையினால் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இயேசுநாதருடைய கட்டளையிலே ஒரு மிகுந்த தெளிவை நாம் பார்க்க முடிகின்றது நற்செய்தி அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் நற்செய்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் அந்த நற்செய்தியை அந்த நற்செய்தியின் உள்ளாக இருக்கின்ற ஆண்டவராகிய கடவுளை எவன் விசுவாசிக்கிறவனோ விசுவாசிக்கிறவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் அந்த ஞானஸ்நானம் எடுத்தவன் அந்த முழு விடுதலையின் அன்பை ஆண்டவரிடமிருந்து பெற்று கொள்ளுகின்றான் என்பதை மிகத் தெளிவாக சொல்லுகின்றான் அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த அருமையான நாளிலே கூட நாமும் கூட ஆண்டவருடைய கட்டளையின் சாரத்தை நற்செய்தியாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொண்டு அந்த விடுதலையின் அனுபவத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் இயேசுநாதர் கட்டளையிட்ட ஞான ஸ்நானம் பற்றி ஒருவேளை இன்று திருச்சபைகளுக்குள்ளாக பல்வேறு விதமான விவாதங்கள் இருந்து கொண்டிருக்கலாம் அது குழந்தை ஞான எடுக்க வேண்டுமா வளர்ந்த பிறகு எடுக்க வேண்டுமா அது மூழ்கி எடுக்க வேண்டுமா தெளித்துதான் எடுக்க வேண்டுமா என்று ஒருவேளை ஒரு முறையா பல முறையா என்று சொல்லுகின்றதான சந்தேகங்களும் விவாதங்களும் இன்று திருச்சபைகளில் இல்லாமல் இல்லை அது ஒரு தொடர்கதையாக போகி கொண்டிருக்கின்ற இந்த அருமையான சூழலில் நான் இதை குறித்து இப்போது விவாதிக்க விரும்பவில்லை மாறாக கிறிஸ்துவை மீட்பராக கிறிஸ்துவை ஆண்டவராக விசுவாசித்து ஒரு மனிதன் எடுத்து அந்த திருமுழுக்கின் வழியாக முழுமையான ஒரு விடுதலை வாழ்வுக்கா உள்ளாக கடந்து வருகின்றார் மீட்பை சொந்தமாக்கி கொள்ளுகின்றான் விடுதலையின் வாழ்க்கை சுதந்திரித்துக் கொள்கின்றான் ஒரு புது வாழ்க்கை கிடைக்கிறது அடிமை வாழ்விலிருந்து உரிமை வாழ்வுக்கு நேராக அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வரப்படுகின்ற உண்மை நமக்கு புலப்படுகிறது ஒருவேளை கிறிஸ்துவை அறிந்திராத ஒரு மனிதன் கிறிஸ்துவை அறிந்து விசுவாசித்து அவரை மீட்பராக ஏற்றுக்கொண்டு எடுத்துக்கொள்வதாக இருக்கலாம் அல்லவென்றால் கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு உள்ளாக வளர்கின்ற கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு உள்ளால இருக்கின்ற பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை அந்த விசுவாசத்தில் வளர்ப்போம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்து எடுக்கின்ற ஞான இருக்கலாம் எதுவாயினும் நம்பிக்கையின் அடிப்படையில ஆண்டுவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த திருமுழுக்கானது நம்மை முழுமையான ஒரு புது வாழ்வுக்குள்ளாக கொண்டு வருகிறது நம்மை ஒரு புது பிரமாணத்துக்குள்ளாக கொண்டு வருகிறது அது கிறிஸ்துவின் பிரமாணத்திற்குள்ளாக நம்மை நடத்துகிறது நியாய பிரமாணத்தின் நிலையிலே இருந்த இஸ்ரேல் மக்களை கிறிஸ்துவின் பிரமாணத்திற்குள்ளாக அவருடைய கிருபையினாலே ஞான ஸ்நானம் கொண்டு வந்து நாம் இந்த கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரத்தின் முதல் வசனத்தை படிக்கின்ற போது ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்திற்கு உட்படாதபடிக்கு கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமைகளை நிலை கொண்டிருங்கள் என்று பவுலடியார் சொல்லுகின்ற போது கலாத்து திருச்சபையில் இருந்த சூழ்நிலைகளை இங்கே அவர் பட்டியலிட்டு காட்டுகின்றார் கலாத்து திருச்சபையானது அதிகமாக யூதர் இல்லாத மக்கள் ஆண்டவருக்குள்ளாக வந்த ஒரு இருந்தது அதே நேரத்திலே யூத மக்களிலே விருத்த சேதனம் பெற்று நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கின்ற மக்களும் திருச்சபைக்குள்ளாக இருந்தார்கள் இந்த இரண்டு விதமான மக்களுக்கும் இடையே இருந்த முரண்பாடான சிந்தனை அவர்களுக்குள்ளாக நற்செய்தியை குறித்த கிறிஸ்துவை குறித்த மீட்பை குறித்ததான பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பினது பௌலடியார் இங்கே கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு உள்ளாக வருகின்ற எந்த மனிதனும் அவன் நியாய பிரமாணத்திற்கு கட்டுப்பட்டவன் அல்ல விருத்த சேதனம் ஒருபோதும் அவன் எடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி போதிக்கின்ற போது விருத்த சேதனம் எடுத்து நியாய பிரமாணத்தை பின்பற்றி வந்த யூத மக்களோ அதற்கு எதிரான சிந்தனைகளை கலாத்து திருச்சபைக்குள்ளாக புகுத்தினார்கள் எனவே இந்த இரண்டு பிரமாணத்திற்குள்ளாக வாழ்ந்து வந்த மக்களை பவுலடியார் இங்கே தன்னுடைய நற்செய்தியின் மூலமாக கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் ஒன்றுபடுத்துகின்றார் அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்களை விசுவாசத்தில் வேரூன்றுவதற்கான முயற்சிகளை செய்கின்றார் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுகின்ற போது நியாய பிரமாணத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று கிறிஸ்துவின் பிரமாணத்திற்குள்ளாக கடந்து வருகிறீர்கள் என்று சொல்லுகின்ற உண்மையை அவர்களுக்கு தெளிவாக போதிக்கின்றார் எனவே கலாத்து கலாத்து நிறுவத்தினுடைய மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்களிலே சொல்லுகின்ற போது உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே அதிலே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் சுயாதீனன் என்று இல்லை ஆனந்தும் பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்ற நீங்கள் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்குள்ளாக ஞானஸ்நானத்திற்குள் வருகின்ற போது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாயிருக்கிறீர்கள் அதிலே நாடும் இனமும் மொழியும் எந்த விதமான வேறுபாடும் உள்ளே கடந்து வருவதற்கும் நீங்கள் வேறு எந்த விதமான பிரமாணத்திற்கும் கட்டுப்படுவதற்கும் அங்கே இடமில்லை என்பதை மிக தெளிவாக சொல்லுகின்றார் அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்முடைய இந்திய நாட்டினுடைய விடுதலை பிரமாணத்தை நாம் பார்க்கின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருடம் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி விடுதலையின் வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற காலம் வரையிலும் ஆங்கிலேயர் இங்கே வைத்த சட்டத்தின்படி அவர்களுடைய பிரமாணத்திற்குள்ளாக நம்முடைய ஆளுகை இருந்தது அவர்கள் எதை சொல்லுகின்றார்களோ அதற்குள்ளாகவே நம்முடைய வாழ்க்கை அமைந்துவிட வேண்டும் ஆனால் அதற்கு பிற்பாடு இந்தியாவுக்கொண்டு ஒரு சட்டம் இந்தியாவுக்கு பிரமாணம் இந்தியாவுக்கு ஒரு ஒழுங்குமுறை அந்த பிரமாணத்திற்குள்ளாக அளவென்றால் அந்த சட்ட உரிமைக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை கேட்டு அவருடைய கிருபையினாலே கிறிஸ்துவுக்குள்ளாக கடந்து வந்த கலாத்திய திருச்சபை மக்களுக்கு இதையேத்தான் பவுலடியார் சொல்லுகின்றார் யூத மக்கள் ஒருவேளை அவர்களுடைய பாரம்பரியத்தின்படியே மோசை கொடுத்த நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு விருத்த சேதனம் பண்ணப்பட்ட மக்களாக அவர்கள் அந்த பிரமாணத்திலே வாழ்ந்தவர்கள் ஆனால் நீங்களும் அந்த பிரமாணத்திற்கு ஒருபோதும் கட்டுப்பட்டவர்கள் அல்ல நீங்கள் இதுவரையிலும் யூதர் அல்லாத அந்நிய ஜனங்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் மீண்டும் யூத சமயத்திற்குள்ளாக சென்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இல்லை நீங்கள் கிறிஸ்துவின் பிரமாணத்திற்குள்ளாக வருகின்றபோது போது முழு விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் ஆகவே மீண்டும் நீங்கள் அந்த அடிமைத்தனத்திற்குள்ளாக போகாதிருங்கள் என்று சொல்லுகின்றேன் நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவால் விடுதலை பெற்றிருக்கிறீர்கள் நீங்கள் மீண்டும் மீண்டும் நியாயப்பிரமாணத்திற்குள்ளால் சென்று விருத்த சேதனத்திற்குள்ளால் சென்று நீங்கள் அதற்கு அடிமையாக வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லுகின்ற அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளையும் இந்த அருமையான நாளிலும் கூட நாம் விடுதலையின் வாழ்வை நாம் ஆண்டவரின் மூலமாக பெற்றிருக்கிறோம் ஒருவேளை இந்திய திருநாட்டின் விடுதலை வாழ்வு மட்டுமல்ல கிறிஸ்துவனுடைய நற்செய்தியின் மூலமாக கிறிஸ்துவின் மூலமாக முழு விடுதலையின் வாழ்க்கையை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கான முழு விடுதலையின் வாழ்க்கையை நாம் ஆண்டவரால் பெற்றிருக்கின்றோம் இந்த விடுதலையின் வாழ்விலிருந்து நாம் மீண்டும் அடிமைத்தனத்திற்கு உள்ளாக உள்ளால் சென்று விடாதபடிக்கு எப்படி நம்மை காத்துக்கொள்வது நாம் பெற்றிருக்கின்ற உரிமையை நாம் எப்படி காத்துக்கொள்வது என்று சொல்லுகின்ற ஒரே குறிப்பை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன் பவுலடியார் இதற்கு மிக அற்புதமான ஒரு ஆலோசனையை திமுக மூலமாக தீமத்தேவுக்கும் திருச்சபைக்கும் சொல்லுகின்றார் ஓட்டமும் நாட்டமும் நம்முடைய வாழ்வுக்கு தேவை என்று சொல்லுகின்றார் ஓட்டமும் நாட்டமும் நம்முடைய வாழ்வுக்கு தேவை ஒன்று தீமத்தேவு ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலே இவ்விதமாகச் சொல்லுகின்றார் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்லுகின்றார் ஒரு அற்புதமான ஆலோசனை நீ விட்டு ஓடி அடையும்படி நாடு ஓட்டமும் நாட்டமும் உன் வாழ்வுக்கு தேவை என்பதை பவுலடியார் இங்கே தெளிவுபடுத்துகின்றான் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனிதனுக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்ற ஒரு மனிதனுக்கு விசுவாசத்துக்குள்ளாக கடந்து வருகின்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மாறுபட்டதான சிந்தனையும் மனமாற்றம் நிறைந்ததான ஒரு புது வாழ்க்கையும் எப்போதுமே தேவை இந்த ஓட்டமும் நாட்டமும் இரு விதங்களிலே பவுலடியார் சொல்லுகின்றார் ஒன்று ஓட்டத்தை குறித்து அவர் சொல்லுகின்ற காரியம் ஒன்று நீ விட்டு விட்டு ஓடு பின்னானவைகளை மறந்து ஓடு இரண்டாவதாக நீ நாடி ஓடு அதாவது முன்னானவைகளை நாடி ஓடு என்று சொல்லுகின்ற தேவனுடைய மனுஷனே நீ இவைகளை விட்டு ஓடு ஓட்டம் உனக்கு நிச்சயமாக தேவை வாழ்வில் வெற்றியடைவதற்கு ஓட்டம் தேவை ஆனால் நீ சிலவைகளை விட்டு ஓட வேண்டும் என்று சொல்லுகின்றார் ஒன்று தீமத்தேவு ஆறாவது அதிகாரம் முதல் பதினோரு வசனங்களிலும் அதை மிக மிக விரிவாக பவுலடியார் தீமத்தேவுக்கு தெளிவாக போதிக்கின்றார் மாறுபட்ட போதனைகளுக்கு நீர் நீ விட்டு விலகிடு கள்ள போதனைகளை விட்டு நீ ஓடிவிடு பொறாமை சண்டை தூஷணம் பேசுகிறவர்கள் சந்தேக குணமுடைய மக்கள் இவைகளையெல்லாம் நீ விட்டு ஓடிவிடு கெட்ட சிந்தனை சத்தியமில்லாதவர்கள் இவர்களை விட்டு நீ ஓடிவிடு செல்வத்தை நாடுவோர் பலவித இச்சைகளுக்குள் மதிகேடராய் வாழ்வோர் இவர்களையெல்லாம் நீ விட்டு ஓடிவிடு பண ஆசையிலே விசுவாசத்தை விட்டு விலகுவோரை நீ விட்டு ஓடிவிடு என்று சொல்லுகின்றார் ஆக தீமை நிறைந்த வாழ்க்கையை விட்டு நீ ஓடும்போது மட்டுமே கிறிஸ்துவால் பெற்றுக்கொண்ட அந்த விடுதையிலும் வாழ்க்கையை முழுமையாய் உன்னுடைய வாழ்விலே நீ சுதந்திரித்து மீண்டும் அடிமைத்தனத்திற்கு உள்ளால் நீ சென்று விடாதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள முடியும் என்பதை சொல்லுகின்ற இஸ்ரேல் மக்கள் தாங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பெற்றுக்கொண்ட விடுதலையின் வாழ்க்கையை பவுலடியார் குறைந்த திருச்சபைக்கு எடுத்தாள்கின்ற போது அவர் சொல்லுகின்றார் அவர்கள் செங்கடலை கடந்து வந்ததும் மேகம் அவர்களை நிழலிட்டு பாதுகாத்து வந்ததும் ஞான ஸ்நானத்திற்கு இணையானது என்று சொல்லுகின்றார் ஒன்று குறைந்த ஒன்றாவது அதிகாரம் ஒன் பத்தாவது அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கின்ற போது பவுளடியார் மிக அற்புதமாக குறைந்து திருச்சபைக்கு பட்டியலிட்டு சொல்லுகின்றார் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான பண்ணப்பட்டார்கள் மட்டுமல்ல அவர் சொல்லுகின்றார் அவர்கள் ஒரே போஜனத்தை புசித்தார்கள் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள் ஆனாலும் பலரிடம் ஆண்டவர் பிரியமில்லாமல் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து எகிப்திலிருந்து அழைத்து வந்தார் செங்கடலை கடந்து வந்த அத்தனை மக்களும் அவர்கள் ஆண்டவருடைய பிரமாணத்திற்குள்ளாக ஞானஸ்நானத்திற்குள்ளாக கடந்து வந்தவர்களாக கருதப்பட்டார்கள் ஆனாலும் பலரிடத்திலே ஆண்டவர் பிரியமில்லாதபடி அவர்களை அழித்தார் ஏன் அந்த அழிவுக்கு காரணம் என்று சொல்லி தொடர்ந்து அந்த அதிகாரத்தை நாம் படிக்கின்ற போது கடவுளின் விடுதலை பிரமாணத்திலே எந்த விதமான பாவமும் புகுந்து விடக்கூடாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுவதற்காக இதை பதிவு செய்கின்றார் இச்சையும் பாவமும் அவர்களிடத்தில் இருந்தபடியினாலே தீமை அவர்களுக்குள்ளால் இருந்தபடியினாலே சிலர் விக்ரக ஆராதனைக்காரரானார்கள் அதுபோல் நீங்களும் ஆகிவிடாதிருங்கள் சிலர் வேசித்தனம் பண்ணினார்கள் அந்த வேசித்தனத்தின் நிமித்தமாக அவர்கள் சர்ப்பத்தால் கடிபட்டு இறந்தார்கள் சிலர் ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்கள் அதனால் அழிவை சந்தித்தார்கள் சிலர் முறுமுறுத்தார்கள் அந்த முறுமுறுப்பின் மூலமாக அவர்கள் காண நாட்டை அடையாமல் போனார்கள் நீங்கள் அப்படி செய்யாதிருங்கள் என்று சொல்லுகின்ற உங்களுக்கு எச்சரிப்புக்காக இது எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே நீங்கள் ஆண்டவத் தந்த விடுதலைக்குள்ளாக கடந்து வந்திருக்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருபோதும் மீண்டும் அடிமைத்தனமாகிய பாவத்திற்குள் கடந்து சென்று விடாதிருங்கள் பாவம் உங்களை அகலட்டும் நீங்கள் பாவத்திற்கு விலகி நெல்லுங்கள் பாவத்தை விட்டு விலகி ஓடுங்கள் நீங்கள் ஆண்டவருடைய பிரமாணத்திற்குள்ளாக கடந்து வருகின்றபோது போது அந்த பாவம் நீங்கள் விட்டுவிட்டு வந்த பாவம் மீண்டும் உங்களை தொடர்ந்து விடக்கூடாது அதிலிருந்து நீங்கள் ஓடுங்கள் என்று சொல்லுகின்ற ஓடுகின்ற நீங்கள் அவர் அதே வசனத்தில் சொல்லுகின்ற காரியம் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை நீ அடையும்படி நாடு நீ பாவத்திற்கு விலகி ஆண்டவருடைய பிரமாணத்திற்குள்ளாக கடந்து வந்த நீ உரிமை வாழ்வுக்காக கடந்து வந்த நீ அதை காத்து கொள்ளுவதற்கு உன்னிடத்திலே இருக்கின்றதான ஓட்டம் ஒரு புது ஓட்டமாக இருக்க வேண்டும் நீதி உன்னிடத்தில் இருக்க வேண்டும் இந்த உலகுக்கு நீ நீதியின் வாழ்வை வெளிப்படுத்த வேண்டும் தெய்வ பக்தி உன்னிடத்தில் இருக்க வேண்டும் இந்த உலகம் உன்னால் உன்னிடத்திலிருந்து தெய்வ பக்தியை உணர்ந்து கொள்ள வேண்டும் நீ ஆண்டவரிடத்தில் வைத்திருக்கின்ற விசுவாசத்தில் நீ உறுதியுள்ளவனாக இருக்க வேண்டும் நீ ஆண்டவரிடம் கொண்டிருக்கின்ற அந்த விசுவாச உறுதியின் வாழ்க்கையை உன்னிலே இந்த உலகம் காண வேண்டும் ஆண்டவர் அன்பாக இருக்கிறார் உன்னை நேசித்து இந்த உரிமையின் வாழ்வை உனக்கு தந்திருக்கிறார் நீ ஆண்டவரை நேசிப்பது மட்டுமல்ல இந்த உலகத்தை நேசித்து உன்னோடு வாழ்கின்ற மக்களிடத்திலே அன்பு செய்து நீ ஆண்டவரிடத்தில் வைத்திருக்கின்ற அந்த அன்பை உன் வாழ்வின் மூலமாக இந்த உலகம் காண வேண்டும் உன்னிடத்தில் எப்போதும் பொறுமை நிறைந்த வாழ்க்கை இருக்க வேண்டும் நீ எதற்கும் அவசரப்பட்டு நீ பாவத்திற்கு ஒருபோதும் உடன்பட்டு விடக்கூடாது ஆண்டவர் உன்னுடைய பாவத்திலிருந்து உன்னை விடுவித்து ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சேர்ப்பதற்கு இன்னும் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கின்றார் அந்த பொறுமையுள்ள ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தின் சோதனைகளிலும் சரி இந்த உலகத்தின் சூழ்நிலைகளிலும் சரி நீ பொறுமையற்றி இழந்து விடுவதை இந்த உலகம் கண்டுவிடக்கூடாது ஆண்டவரில் இருக்கின்ற பொறுமையை இந்த உலகம் முன்னிலையை காண வேண்டும் மட்டுமல்ல நீ சார்ந்த குணம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லுகின்ற நீ சார்ந்த குணம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே நாம் இந்த உலகத்திலே ஆண்டு நமக்காக வைத்திருக்கிறதான அந்த ஜீவ கிரீடத்தை அடைவதற்கு அந்த உரிமை வாழ்வை முழுமையாக நாம் இந்த உலகத்தில் சுதந்திரித்து அவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த வாழ்வை நம் நாடி ஓடுகின்ற போது நீதியும் தேவபக்தியும் விசுவாசமும் அன்பும் பொறுமையும் சாந்த குணமும் நம்மிலே முழுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வசனத்திலே மிக தெளிவாக பவுலடியார் சொல்லுகின்ற உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் ஓடுகின்றான் எதற்காக ஓடுகின்றான் ஏதோ ஒரு குறைக்கோள் ஒரு கிரிக்கெட் விளையாட்டு களத்திலே ஒரு பேட்ஸ்மேன் ஓடுகின்றான் என்று சொன்னால் அவனுக்கு எதிராக வருகின்ற அந்த பந்தை தட்டிவிட்டு அவன் ரன் எடுப்பதற்காக ஓடுகின்றான் ஒரு ஃபுட்பால் களத்திலே ஒரு வீரன் ஓடுகின்றான் என்று சொன்னால் அவன் தன் அணி சார்ந்து தன் பக்கம் சார்ந்து எப்படியாவது கோல் அடித்து தன்னுடைய தன்னுடைய அணிக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஓடுகின்றான் நம்முடைய விசுவாச ஓட்டத்திலே ஆண்டவர் நமக்காக ஒரு நித்திய ராஜ்யத்தை ஒரு ஜீவ கிரீடத்தை நமக்காக வைத்திருக்கிற ஒன்று குருந்தியர் ஒன்பது இருபத்தி நான்கு சொல்லுகிறது பரிசு பொருட்களை பெற்றுக் நீங்கள் ஓடுங்கள் நீங்கள் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுவது எதற்காக என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கின்ற அந்த பரிசுகளை பெற்றுக்கொள்வதற்காக பரிசு பொருளை நீங்கள் சுதந்திரித்து கொள்வதற்காக அந்த பரிசு பொருட்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை விடுவித்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற அந்த உணர்வோடு வாழ்கின்ற நாம் பின்னானவைகளை மறக்க வேண்டும் பாவத்தை விட்டு ஓட வேண்டும் பரிசுத்தத்தை நாடி ஓட வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்திலே கிறிஸ்துவுக்குள் வாழும் மனிதன் ஒரு மாறுபட்ட வாழ்க்கை முறையை இந்த உலகத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தன்னை பின்பற்றி வந்த சீடர்களுக்கும் மக்களுக்கும் தெளிவாக போதிக்கின்றன் நாம் இன்று பாடமாக வாசிக்க கேட்டோம் மத்திய நற்செய்து நூலின் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி எட்டு வரை அடங்கியிருக்கிறதான அருமையான அந்த பகுதியை நாம் படிக்கின்ற போது மிக தெளிவாக இயேசுநாதர் நமக்கு போதிக்கின்ற உண்மையை நாம் பார்க்கின்றோம் உங்கள் வாழ்விலே நீங்கள் முதலாவதாக உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுவதற்கு நீங்கள் பழகுங்கள் உண்மையை சொல்லி பழகுங்கள் மெய்யாய் வாழ்வதற்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் பழகுங்கள் மட்டுமல்ல உங்களை ஒருவன் வலது கன்னத்தில் அறிந்தால் கன்னத்தையும் அவனுக்கு திருப்பி காட்டுங்கள் ஒரு மைல் தூரம் ஒருவன் உங்களை பலவந்தம் பண்ணினால் இரண்டு மைல் தூரம் அவனோடு நீங்கள் கடந்து செல்லுங்கள் உங்களிடத்தில் கேட்கிறவனுக்கு நீங்கள் கொடுங்கள் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு நீங்கள் முகங்கோணாதேயுங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்புறுத்துவோருக்காகவும் நீங்கள் இறைவனிடம் வேண்டுதல் செய்யுங்கள் என்று சொல்லி அவர் நிறைவாக அந்த அதிகாரத்தை அந்த அந்த அதிகாரத்தை நிறைவு செய்கின்ற போது மற்றனமாக அதை பதிவு செய்கின்ற நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் பர்லோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கிடவீர்கள் தம் மக்களுக்கு போதிக்கின்ற அற்புதமான உண்மை பர்லோகத்தின் பிதா ஒருவரே பூர்ணமானையும் அவர் ஒருவரே நிறைவுள்ளவர் அவர் ஒருவரே அனைத்துக்கும் அனைத்துமானவர் அவர் ஒருவரே சம்பூர்ணர் அவரை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை அவரை போல நீங்களும் பூர்ணமுள்ளவர்களாகுங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாகுங்கள் முழுமையடையுங்கள் உங்கள் வாழ்வு முழுமையாக மாறட்டும் என்று சொல்லுகின்றேன் அன்பான ஆண்டவருடைய வருடைய பிள்ளைகளே நர்மையான நாளில் ஆண்டு ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம் இந்திய தேசம் விடுதலை அடைந்து எழுபத்தி நான்கு ஆண்டுகளை கடந்திருக்கிறோம் இன்று சமநீதியும் சமூக நீதியும் சமய உரிமையும் எல்லாருக்கும் கிடைத்திருக்கிறதா என்று சொன்னால் அதிலே நாம் உடன்படவே முடியாது அந்த உரிமையை நாம் இன்னும் முழுமையாக பெற்றுக்கொள்ளவில்லை இன்னும் வேறுபாடு நிறைந்த உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகம் ஒருவேளை இப்படித்தான் இருக்குமோ என்று சொல்லுவதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பது கூட உண்மையாகிறது ஆண்டவரிடமிருந்து பெற்று கொண்டிருக்கின்ற எந்த வேறுபாடும் இல்லை ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவர் அவர் எல்லோரையும் நேசிக்கிறவர் யூதனன்றோ கிரைக்கனன்றோ வித்தியாசமில்லை அவருக்கு அனைத்து மக்களையும் நேசிக்கின்றவர் பகைவனுக்காக ஜெபியுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தையும் காட்டி கொடுங்கள் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தம்மையே தியாகமாக சிலுவையிலே ஒப்புக்கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் அந்த விடுதலையின் வாழ்க்கையை சுதந்திரிக்க சுதந்திரித்து கொண்டிருக்கிற நாம் அந்த விடுதலையின் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கடந்து சென்று கொண்டிருக்கின்ற நாம் பவுலடியார் சொல்லியவனமாக ஓட்டமும் நாட்டமும் நம்முடைய வாழ்வுக்கு சொந்தமாகட்டும் பின்னானவைகளை மறப்போம் பாவத்தை அகற்றுவோம் தீமையை நம்மை விட்டு அகற்றுவோம் ஒரு புது வாழ்வை தெரிந்து கொள்வோம் ஒரு புது வாழ்வுக்கு நேராக ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து செல்வோம் நம்முடைய ஓட்டங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கின்ற அந்த பரிசு பொருட்களை அடைவதற்காக இருக்கட்டும் ஆண்டவருடைய கருத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் நிச்சயமாக நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக முழு உரிமையோடு தொடர்ந்து வாழ்ந்து அவர் நமக்காக வைத்திருக்கின்ற அந்த ஜீவுக்கிடத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் நாம் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் அறிக்கை செய்வோம் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன் அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன் அவர் பர்சுத்த ஆவியினாலே கன்னி உற்பவித்து பிறந்தார் பிளாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார் மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார் பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பர்சத்திலே வீற்றிருக்கிறார் அவ்விடத்திலிருந்து உயிரிலோரியும் மரித்தோரியும் நியாயம் தீர்க்க வருவார் பர்சு தாவியையும் விசுவாசிக்கிறேன் பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன் ஆமே அருமையானவர்களே நமது ஆலயத்திலே புனரமைப்பு பணிகள் தொடர்ந்து வேகமாக நடைபெற்று வருகின்றது நாம் எல்லாரும் அவளோடு எதிர்பார்ப்பதின் அடிப்படையிலே கடவுளுக்கு சித்தமானால் இந்த ஆண்டினுடைய நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வருகையின் ஞாயிறு அன்று காலையிலே புனரமைக்கப்பட்ட ஆலயத்தை கடவுளுக்கு மைமையாக மறு அர்ப்பணம் செய்ய தீர்மானித்திருக்கிறோம் இந்த இடைப்பட்ட நாட்களிலே நாம் அனைத்து பணிகளையும் நிறைவு செய்யவும் கடினமான ஒரு கால சூழ்நிலையிலே நாம் இருப்பதனாலே எந்த தடைகளும் வராதபடி அந்த நாள் நாம் நமக்கு சாதகமாக அமையவும் கடவுள் நமக்கு துணை நிற்க யாவரும் கடவுளுடைய சமூகத்திலே ஊக்கமாய் ஜெபிக்க மிக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பணிக்காக உங்கள் பங்களிப்பை கடவுள் உங்களுக்கு அளந்த அளவின்படியும் கடவுள் உங்கள் உள்ளத்திலே ஏவுவதின் அடிப்படையிலும் உற்சாகமாய் கொடுக்க நீங்கள் தவறாதருங்கள் இது நம்முடைய கடமை சீக்கிரமாக அந்த பணிகளை நாம் முழுமையாய் நிறைவு செய்ய அனைவரும் இணைந்து செயல்படுவோம் கடவுள் நம்மோடு கூட இருப்பார்கள் நாம் யாவரும் இணைந்து இருநூற்று எண்பத்தி நான்காவது கீர்த்தனையை பாடுவோம் கீர்த்தனை இருநூற்று எண்பத்தி நான்கு ஏசு என் அஸ்திவாரம் ஆசை எனக்கு கவரே நேச முசிப்பார்தல் இயேசுவில் கண்டேன் யார் விடுதலையின் நாயகராயிருக்கின்ற எங்கள் அன்பு கடவுளே இந்த விடுதலை திருநாளிலே உம்மோடு இணைந்து நாங்கள் ஆராதித்து ஆண்டோடைய அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள கத்தர் எங்களுக்கு அருள் புரிந்தபடியினாலே உண்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் எங்கள் தேசத்திலே ஆண்டவர் விடுதலையின் வாழ்வை தந்து எழுபத்தி நான்கு ஆண்டுகளை நாங்கள் நிறைவு செய்ய எங்களுக்கு அருள் புரிந்தீர் இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் சந்தித்த பிரச்சனைகள் ஏராளம் ஆண்டு வரேன் மக்களை கொண்ட தேசமாக இருப்பதனாலே பல மோதல்கள் பல பிரச்சனைகள் பல கருத்து வேறுபாடுகள் இவைகளின் மத்தியிலும் நாங்கள் ஒன்றுபட்டு வாழ கத்திரங்களை ஒன்றிணைத்து நடத்தி வருகின்றீர் ஆண்டவரே அந்நிய சக்தியுடைய எதிர்ப்புகளின் மத்தியிலும் சுற்றிலும் உள்ள நாடுகளிலிருந்து எங்களை பாதுகாத்து எங்கள் தேசத்தை ஆண்டவர் ஒரு ஜனநாயக நாடாக இம்மட்டும் காத்து வந்திருக்கின்றீர் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஜனநாயகத்துக்கு சோதனைகள் வந்தாலும் அவைகளின் மத்தியிலும் எங்கள் ஆண்டவருடைய துணையும் ஆதரவும் உடனிருந்து எங்களுடைய தேசத்தை நடத்தி வருகின்றபடியினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் ஆண்டவரே படிப்படியாக நாங்கள் பெற்று வருகின்ற வளர்ச்சிக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தொடர்ந்து அந்த வளர்ச்சியை பாதுகாக்கின்ற அனுபவத்தை எங்களுக்கும் எங்கள் தேச தலைவர்களுக்கும் கத்தர் கட்டளையிட வேண்டும் என்று செபிக்கின்றோம் நாட்டின் தலைவர்கள் பொறுப்போடும் நாட்டின் தலைவர்கள் தங்கள் கடமை உணர்வோடும் அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்கும் எண்ணத்தோடும் அனைத்து மக்களுக்கும் சமநீதியை இந்த உலகத்திலே உறுதிப்படுத்துகின்ற வண்ணமாகவும் எங்கள் தேசத்தை நடத்தி செல்ல கத்த துணை செய்ய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம் ஆண்டவரே தேசத்திற்குள்ளேயும் வெளியேயும் இருந்து எழும்புகின்ற எல்லாவிதமான அச்சுறுத்தல்களை தைரியமாக எதிர்கொண்டு அவைகளை மேற்கொள்ளுகின்ற ஆற்றலை ஆண்டவர் தாரும் தேசத்தின் மக்களுக்கு நன்மையான வழியை காட்டி தேசத்தின் மக்கள் தங்கள் வாழ்க்கையிலே தங்கள் அடிப்படை தேவைகளை நிறைவு பெற்றவர்களாய் அனைவரும் சுகமாய் வாழுகின்ற ஒரு காலத்தை எங்கள் தேசத்திலே ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று செபிக்கின்றோம் ஆண்டவரே பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் சமூக ஏற்றத்தாழ்வுகள் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் என பல நிலைகள் எங்கள் தேசத்தை தாக்கினாலும் அவைகளின் மத்தியிலும் ஒரு நிலையான ஒரு வாழ்வை எங்கள் மக்களுக்கு தந்து இந்த ஏற்றத்தாழ்வுகள் நீங்கி ஆண்டவரே அனைத்து மக்களும் சமமாய் வாழுகின்ற ஒரு காலத்தை எதிர்நோக்குகின்றோம் அந்த நாட்களையும் எங்களுக்கு தரும் ஆண்டவரே உம்முடைய அன்பை பெற்ற நாங்கள் எங்கள் ஆண்டோடைய கரத்திலிருந்து பெற்ற விடுதலையே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உணர்ந்து வாழ கத்தக்க வைத்தார் இந்த உலகிலே ஆண்டவர் எங்களுக்கு விடுதலையை தருகின்றீர் எல்லா நிலைகளிலும் விடுதலை தருகின்றீர் நாங்கள் பெற்ற விடுதலையை தக்க வைக்க வேண்டும் என்றார் தீயவைகளை விட்டு நாங்கள் விலகி ஓட வேண்டும் என்ற ஒரு அச் அறிவுறுத்தலை எங்களுக்கு தந்தீர் ஆண்டு அதை உணர்ந்து கொண்டு இந்த உலகத்திலே எல்லாவிதமான தீங்குகள் நின்றும் நாங்கள் விலகி ஓடி எங்களை காத்து கொள்ளுகின்ற அனுபவத்தை தாரும் நன்மையான காலங்களை நீதியை தேடுகின்ற உள்ளத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டு உம்முடைய அன்பு பெரியது உம்முடைய கிருபை பெரியது உம்முடைய மேலான தயவை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உணர்ந்து அனுபவிக்க கத்தர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமென்று நாங்கள் ஜபிக்கின்றோம் அன்பின் ஆண்டவருடைய துணையும் ஆதரவும் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டோடைய மகிமை எங்களிலே தங்கி இருக்கட்டும் ஆண்டோடைய கிருபை எங்களிலே விளங்கட்டும் கர்த்தர் பெரியவராய் கர்த்தர் நல்லவராய் கர்த்தர் வல்லவராய் எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய மகத்துவமுள்ள செயல்களை தொடர்ந்து விளங்கச் செய்ய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம் ஆண்டவரே புதுவாழ்வின் அனுபவத்தை நோக்கி எங்களுடைய வாழ்க்கை பயணம் அமைய வேண்டும் என்று ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தினீர் ஆண்டவரே நாங்கள் பெற்ற திருமொழுக்கு அதை எங்களுக்கு உணர்த்துகின்றது நாங்கள் இறைவனுக்குள்ளே ஒன்றுபட்டவர்கள் இணைக்கப்பட்டவர்கள் இறைவனோடு இணைக்கப்பட்ட நாங்கள் இறைவனுடைய பரிசுத்தையும் இறைவனுடைய நீதியையும் இறைவனுடைய அன்பையும் உடையவர்களாக புதிய மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து இந்த உலகத்திலே நீதிக்காக எங்கள் வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடர கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள்தாரும் கிருபையுள்ள கடவுளே இந்த நாளிலும் ஆண்டோடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம் எங்கள் வாழ்வு ஆண்டவருக்குரியதாய் அமைய கத்த கருவித்தார் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கின்ற அன்பு பிள்ளைகளுக்காக புதிய ஆண்டிற்குள்ளே பிரவேசிக்கின்ற அருவியான குடும்பங்களுக்காக ஜபிக்கின்றோம் கடவுளுடைய கிருவை அவர்களோடு கூட இருக்கட்டும் புதிய ஆண்டு புதிய புதிய நன்மைகளையும் புதிதான ஆசிர்வாதங்களையும் கடவுளுடைய அன்பையும் நிறைவாய் பெற்ற ஆண்டாக கடவுளால் வழிநடத்தப்படுகின்ற ஆண்டாக கடவுளுடைய ஆசியலை பெற்ற ஆண்டாக கடவுளுடைய தயவிலே வாழ்வை நிறைவாய் அனுபவிக்கின்ற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைய கத்தர் அவர்களுக்கு அருள் தாரும் அன்பின் கடவுளே ஒரு விசை கூட எங்களை முற்றிலுமாகவும் சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம் தீங்குகள் நிறைந்த இந்த உலகத்திலே பொல்லாத கொரோனா தொற்றினுடைய தாக்கத்தினுடைய அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலே அந்த தொற்றின் தாக்கங்களிலிருந்து பூரண விடுதலையை நாங்கள் காண ஆண்டவரே நாங்கள் முழுமையாய் பாதுகாக்கப்பட ஆண்டவர் எங்கள் ஓரொருக்கு உம்முடைய பேரருளை நிறைவாய் பொழிந்தல் லைபிக்கின்றோம் கிருவியின் கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம் உம்முடைய அன்பும் உம்முடைய பராமரிப்பும் உம்முடைய பாதுகாப்பல் எங்கள் வாழ்க்கை பயணத்திலே நிறைவாய் தொடரட்டும் விசேஷமாக எங்கள் தேசத்திலே நாங்கள் பெற்று விடுதலை ஆண்டவரே எல்லா மக்களுக்கும் நிறைவாய் பயன் தருகின்ற ஒன்றாக அமையத்தக்கதாய் எங்கள் தேசத்திலே கடவுளுடைய ஆற்றலை வெளிப்படுத்த விரும்புகின்றோம் ஆண்டவர் உங்களுடைய ஆற்றலை நிறைவாய் வெளிப்படுத்தும் உங்களுடைய திருநாமத்தை மைமைப்படுத்தும் ස්ු ින් මතිකට කරೋම් ිදාවේ. கிறிஸ்துடைய கிருபையும் தந்தையாகிய கடவுளுடைய அன்பும் தூயாவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் பராமரிப்போம் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக